மலர்ஸ் கிச்சன் பார்க்கவங்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சத்தான நிறைய ஆரோக்கியம் நிறைஞ்ச பூங்கார் அரிசி புட்டு மாவில் எப்படி வந்து சூப்பராக நல்ல ஆரோக்கியமான புட்டு பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து பூங்கார் அரிசி புட்டு மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதாவது லைட்டாக தெளித்து விட்டுருக்கேன். தெளித்து சேர்த்து இதை வந்து பிசறிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். இதை வந்து கோல்டு வாட்டர் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த புட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த பூங்கார் அரிசி புட்டு மாவில் வந்து நம்ம புட்டு பண்ணோம்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப அதிகமாகும். குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால்லாம் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிடும். அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும். இது மாதிரி நிறைய சத்துக்களும் ஆரோக்கியமும் இந்த பூங்கார் அரிசி புட்டு மாவில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசறி விட்டுக்கலாம். குட்டி குட்டி லம்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து கைகள்லேயே உடச்சி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைகிறேன். இது வந்து எந்த பதம் கரெக்டாக இருக்கும்னா நம்ம வந்து இந்த புட்டு மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு கையில் எடுத்து கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்க்கணும். அது மாதிரி நம்ம கைகளில் எடுத்து கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்க்குற வரைக்கும் நம்ம பிசறிக்கிட்டே இருக்கணும். இந்த பூங்கார் அரிசி புட்டு மாவு வந்து பெண்களுக்கான அரிசினே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து இந்த பூங்கார் அரிசி சமைச்சு சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக வந்து எந்த வித ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஹீமோக்ளோபின் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, இந்த பூங்கார் அரிசியை பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய ஆரோக்கியமும் நன்மையும் பெண்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து கொலக்கட்டை மாதிரி பிடிக்கும் அளவுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். புட்டு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இட்லி தட்டில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு எல்லாத்தையும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா பரவலாக வச்சுக்குவோம். அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்லா கரெக்டாக வேகும். இந்த புட்டு மாவில் புட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான செரிமான பிரச்சனை இருந்தாலும் இந்த புட்டு மாவு வந்து சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவெல்லாம் வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்த பின்னாடி தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்து பார்ப்போம். மாவெல்லாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு, புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு உருட்டி பாருங்கள். நல்லா வந்து உருட்ட வந்துருச்சுன்னா புட்டு வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். வேக வைக்கும்போது இந்த தண்ணியெலாம் வந்து லைட்டாக அதில் பட்டு அங்கங்கே எல்லாமே சிறக்கும். அதனால் இதை வந்து நல்லா உடச்சி விட்டுறணும். கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து புட்டு செய்யும்போது நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்து இது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பிடிக்கலன்னா நெய் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க சூப்பராக நல்ல ஆரோக்கியமான பூங்கார் அரிசி புட்டு மாவில் சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பூங்கார் அரிசி புட்டு மாவில் புட்டு பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த புட்டு வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடி செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹெல்தியான ரெசிபி. இன்றைக்கி நான் பண்ண பூங்கார் அரிசி புட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.